ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும்னா, நம்மளோட ஆதார் கார்டு தொலைஞ்சிடுச்சு இல்லை தண்ணி பட்டு ஏதாவது பல விதமாக டேமேஜ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஆதார் கார்டு நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு சிம் வாங்க போகணுன்னா கூட கண்டிப்பாக அந்த ஆதார் கார்டில் இருக்க பார்கோட் ஸ்கேன் ஆகாது. அப்போ பார்த்திங்கன்னா நம்மளால் அந்த சிம் வாங்க முடியாமல் கூட போக முடியும். ஒரு 50 ரூபாய் இருந்த போதும் நம்ம திரும்பவும் ரீஅப்ளை பண்ணி நம்மளோட அந்த ஆதார் கார்டை வாங்கிக்க முடியும். அது எப்படின்னு இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மொபைலில் இருக்க க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிப்போம். க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி சர்ச் பாரில் ஆதார் கார்டு ரீப்ரிண்ட்னு டைப் பண்ணிப்போம். டைப் பண்ணி சர்ச் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வர பேஜ் தான் நம்ம ரீப்ரிண்ட் ஆதார் கார்டை ரீப்ரிண்ட் பண்ண போகிற பேஜ். அது மேலே கிளிக் பண்ணிப்போம். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணோன்னே அந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே டியூ டு COVID-19 இஷ்யூனால் டெலிவரி கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எடுத்தவொடனே ஸ்பீட் போஸ்ட்டில் தான் அவங்க சென்ட் பண்ணுவாங்க நம்மளோட ஆதார் கார்டு நம்ம வீட்டுக்கு. இந்த COVID-19 இஷ்யூனால் கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணால் நம்மளோட ஆதார் கார்டு ரீப்ரிண்ட் பேஜுக்கு போயிடும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு ஆதார் கார்டு நம்பர் தேவைப்படும். நம்மளோட நம்பரு எல்லாருக்கும் அந்த நம்பர் இருக்கும், மொபைலில் இருக்கும், இல்லைனா நீங்கள் ஏதாவது ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க. கண்டிப்பாக அதை எடுத்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணவுடனே கீழே பார்த்தீங்கன்னா கப்பாச்சா கேட்கும். அந்த கப்பாச்சாவில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க அந்த கப்பாச்சாவை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. உங்கள் கிட்டே அந்த ஆதார் கார்டில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் இல்லைன்னா கீழே இருக்கிற அந்த மொபைல் நம்பர் நாட் ரிஜிஸ்டர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, அந்த மேலே டிக் கொடுத்துக்கோங்க. கரண்ட்டாக இப்போ உங்கள் கையில் எந்த மொபைல் நம்பர் இருக்கோ அந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கீழே கெட் ஓடிபி கொடுத்துக்கோங்க. சிம் ஓடிபி கொடுத்தோன்னே நம்மளுக்கு இன்னொரு பேஜ் லோட் ஆகும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்திருக்க ஓடிபி என்டர் பண்ண மாதிரி இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு என்டர் ஓடிபின்னு கேட்குது. நம்மளுக்கு வந்து ஓடிபி என்டர் பண்ணிப்போம். என்டர் பண்ணிட்டு கீழே இருக்கிற அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும், அது மேலே டிக் கொடுத்துட்டு நம்ம சப்மிட் கொடுத்துப்போம். இது சப்மிட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்த பேஜாக பேமெண்ட் பேஜுக்கு போகும். அந்த பேமெண்ட் பேஜில் தான் நம்மளோட பேமெண்ட் பண்ண போகிறோம். உங்ககிட்ட டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, அப்புறம் யூபிஐ ட்ரான்சாக்ஷன் எது இருந்தாலும் நெட் பேங்கிங் நம்ம எது வேணாலும் பே பண்ண முடியும் வெப்சைட் மூலிமா. கீழே பார்த்தீங்கன்னா மேக் பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த மேலே டேப் பண்ணிப்போம். இந்த பேமெண்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எதில் வேணால் பே பண்ண முடியும். இல்லை நெட் பேங்கிங் தான் நீங்கள் நெட் பேங்கிங் கூட பே பண்ணிக்க முடியும். இல்லை இந்த டைமில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் யூபிஐ யூஸ் பண்ணுவோம், எல்லாருமே யூபிஐ யூஸ் பண்ணுவோம். கூகுள் பே, ஃபோன்பே, நீங்கள் அதில் கூட பே பண்ணிக்கலாம். நீங்கள் பே பண்ணி முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் காட்டும், பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு. நீங்கள் இது பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு பில்லு மாதிரி வரும். அந்த பில்லை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து பண்ணி வச்சுக்கோங்க. திரும்ப நீங்கள் செக் பண்ணுறதும் கூட இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி பேன் கார்டு தொலைஞ்சால் இன்னொரு ப்ராசஸ் இருக்குது. அதோட வீடியோ பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், இல்லை மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு கூட ஒரு பெல் ஐக்கன் வரும், அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ சொன்னேன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்டேட் ஆகும்.